திருச்சிற்றம்பலம் சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது தற்சிறப்பு பாயிரம். நமச்சிவாய வாழ்க நாதந்தார் வாழ்க, நமச்சிவாய வாழ்க நாதந்தார் வாழ்க. இமைப்பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோக்கடியாண்ட குருமணிதன் தாழ்வாழ்க, கோக்கடியாண்ட குருமணிதன் ஆகமமாகி நின்று, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அநேகன் இறைவன் அடிவாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேகம் கெடுத்தாண்டு வேந்தன் அடிவில் பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் தன் பேய்கடல்கள் வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்ஞகன் தன் பேய்கடல்கள் வெல்க. புறந்தார்க்கு சேயும் தன் பூங்கடல்கள் வெல், புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, பூங்கடல்கள் வெல்க. நமச்சிவாய என்னும் ஐந்து அக்ஷரம் அல்லது இறைவனை பற்றிய ஐந்தெழுத்து வேதத்துக்கும் ஹிருதயம் ஆகின்றது. உடல் வாழ்க்கையில் ஹிருதயம் பெற்றுள்ள பெருநிலையை பாரமார்த்திக வாழ்க்கையில் பஞ்சாட்சரம் பெற்றுள்ளது. யஜுர்வேதத்துக்கு நடுநாயகம் வகிப்பது ஸ்ரீ ருத்ரமாகும். இந்த ஸ்ரீ ருத்ரத்தில் நடுநாயகம் வகிப்பது நமச்சிவாய என்னும் மந்திரமே. இதை இடையராது உச்சரிப்பவர் சிவஸ்வரூபம் ஆகின்றனர். வேதம் ஓதுவதும் ஸ்ரீ ருத்ரம் ஓதுவதும் எல்லாருக்கும் சாத்தியமன்று. அதற்கு அதிகாரிகள் ஆவது மிகவும் கஷ்டம். எல்லாரும் அதிகாரிகள் ஆவதும் இல்லை. ஆனால் நமச்சிவாயவென்று நவிழுவது மிகவும் எளிது. அது யாருக்கும் இயலும். அது எல்லாருக்கும் பொதுவுமாகும். எல்லாருக்கும் சொந்தம். தீட்சை பெற்றுக்கொண்டும் அதை பகரலாம்.
தீட்சை பெறாதும் பகரலாம். தாயை கூவி அழைக்க சேய்க்கு உரிமை உண்டு, அதற்கு தீட்சையே தேவையில்லை. அங்கனம் இறைவனை அவனுடைய மந்திரத்தை கொண்டு கூவி கூவி அழைக்க உயிர்களுக்கு உரிமை உண்டு. கடல் யாண்டும் தன்மயமாயிருந்து கொண்டு அதை வந்தடைகிற நீரையெல்லாம் அது தன்மயமாக்குவது போன்று சிவனார் தம்மை வந்தடைபவர்களை எல்லாம் சிவமாக்குகிறார்.